இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தோட்டத்துல கிடைச்ச இயற்கை காளானை வச்சு ஒரு ஈஸியான சூப்பர் டிஷ் செய்ய போறோம். இது நான் ஏன் இயற்கை காளான்னு சொல்றேன்னா, தோட்டத்துலலாம் மழைக்காலமானாவே இடிமின்னல் வரும்போது நல்ல நல்ல காளான்கள் முளைக்கும். மழைக்காலம் வந்தாவே நிறைய விதமான காளான்கள் வரும். ஆனா எல்லாமே நல்ல காளான் கிடையாது, ஒரு சில காளான் நல்ல காளானா கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல காளான்லாம் இந்த மழைக்காலத்துல எங்களுக்கு தோட்டத்துல கிடைச்சிருக்கு. இந்த சூப்பரான இயற்கை காளான் வச்சுதான் இன்னைக்கு சமையல் பண்ண போறோம். அவ்வளோதான், காளான் செஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் இதை தீ அணைச்சிட்டு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இயற்கையாக கிடைச்ச காளானுக்கெல்லாம் வெறும் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வதக்கிட்டு இதில் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டு சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிடும்போது ருசி அவ்வளோ அருமையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி தோட்டத்தில் வந்த காளான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.